குரூப் டூ தேர்வில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் தவறாக இருந்ததாக தேர்வுகள் சமூக வலைதளங்களில் புகார் தெரிவித்திருந்த நிலையில் தற்காலிக விடை குறிப்புகள் வெளியிடப்பட்ட பின் தேர்வர்கள் தங்களது ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் ராஜேஷ்ணமூடி இணைந்திருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். சிந்துஜா, வணக்கம். டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ பணிகளுக்கான தேர்வு நேற்றைய தினம் நடைபெற்றது. இதில் சுமார் 10 லட்சம் தேர்வர்கள் கலந்து கொண்டு இந்த தேர்வினை எழுதினார்கள். அதில் கேட்கப்பட்டிருந்த ஒரு சில கேள்விகள் தவறாக இருந்ததாக தேர்வர்கள் சமூக வலைதளங்களிலே பதிவிட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஆங்கிலத்திலும் தமிழிலும் கேட்கப்பட்ட கேள்விகளில் தமிழில் கேட்கப்பட்ட கேள்விகள், அந்த தமிழ் கேள்விக்கான மொழிபெயர்ப்பு என்பது முறையாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன், அந்த ஒவ்வொரு வாக்கியத்தையும் படிக்கும் போது பொருள் புரியாத வகையில ஒரு சில இடங்கள் இருந்ததாகவும் அவர்கள் சமூக வலைதளங்களிலே புகார் தெரிவித்து வருகிறார்கள். இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். வரக்கூடிய 27ஆம் தேதிக்குள்ளாக குரூப் டூ தேர்வுக்கான தற்காலிக விடை குறிப்புகள் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும், அந்த விடை குறிப்புகளில் தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஆட்சேபனை தெரிவிப்பதற்காக ஒரு வார காலம் வழங்கப்படும் என்றும், அந்த தேர்வர்கள் தெரிவிக்கக்கூடிய விடை குறிப்புகள் ஏற்கத்தக்கதாக இருக்கிறதா என்ன என்பது குறித்தெல்லாம் வல்லுநர் குழு நியமிக்கப்பட்டு பரிசீலனை செய்யப்படும், அதன் பிறகு இறுதி விடைகள் உறுதி செய்யப்படும் என டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் விளக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.